யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு சில ஆட்கள் எல்லாமே இன்றைக்கு வந்து ஒரு சில சின்ன ஒரு எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு சமையல் உண்டை வந்து செய்ய போறோம். அது யுக்தமா தெரியாது. நான் ஏதோ ரொம்ப பொம்புள்ள நான் சமைக்கிறேன் ஒழியாவும் என்று சொல்லி சொன்னாலே இங்க வந்து சட்டியான இயற்கை வளங்களோட கூடின ஒரு இடமா தான் இருக்கு. குடத்துல வடிவேல்கும் காருக்கு எதுக்கடா அச்சாணிங்கண்டு பிரியாணிக்கு எதுக்கடா இந்த பீட்ரூட் அப்படி பட்றாரு. தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வழக்கத்தோட இப்ப வந்து எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கொடிகாமம். ஏன் இங்க வந்தனாங்கன்னு பாத்தீங்கடா பின்னுக்கு ரெண்டு பேர் வந்து அப்ரண்டிஸ் மாதிரி நிப்பினோம். ஆனா உண்மையில அப்ரண்டிஸ் இல்ல. எங்க வந்தனாங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து எங்கட யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு சில ஆட்கள் எல்லாமே இன்றைக்கு வந்து ஒரு சில சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்து ஒரு மீட்டிங் உண்டு. அதுக்காக தான் வந்தனாங்க. இப்ப பார்த்தோம்னா இங்க நாங்க இப்ப நாலு பேர் தான் நிக்கிறோம். மிச்சாக்கள் எல்லாம் வேற இருக்குது. நேரம் இப்போ 1:10. இனிதான் நாங்க வந்து சமைக்க போறோம். ஏன்னா இப்பதான் எல்லாரும் வந்து சேர்ந்து நாங்க இனிதான் அந்த குட்டி சமையல் எல்லாம் போட்டு அந்த ஒரு கலகலப்பாடு உங்கள்டி ஒரு மீட்டை போட்டு நடக்க போகுது. அதை தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் அதே கலகலப்போட காட்ட போறேன். என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கொடிகாமம். இந்த ஐயனார் வீதிக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டை தானே, அதாவது எங்கள்கிட்ட ஃப்ரெண்டுன்ற ஒரு வீட்டை தான் வந்தினாங்க. கொடிகாமம் என்று சொல்லி சொன்னாலே இங்கே வந்து சட்டியான இயற்கை வளங்களோட கூடின ஒரு இடமாக தான் இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணு கட்டின தூரம் எல்லாமே இங்கால வந்து தென்னையாக இருக்குது. அதை விட இங்கால ஸ்பெஷல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மண் தான். அதாவது இந்த கொடிகாமது மண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அவ்வளோ வாசியாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஆனால் இதுவே கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிருக்கேக்குள்ளே வந்து செம்மையாக ஒரு வெள்ளை கலர் மண்ணாக இருக்கும். நாங்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வீடு தான். அதாவது எங்கள் ஃப்ரெண்டுண்ட வீடு இல்லை. ஃப்ரெண்டுண்ட வீட்டை வந்து எல்லோரும் விரதம் அப்படி என்று சொல்கிறதுனால நாங்கள் வந்து அவங்கிட்ட ஒரு குட்டியாக இருக்கிற ஒரு சும்மா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி என்று சொல்லி சொல்லலாமே. பாருங்கள் முன்னுக்கு இதுதான் வந்து அந்த தட்டி படலை என்று சொல்லுவினம் எல்லோ அதுதான் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கல்லோ. அப்படியே உள்ளே போனோம் என்று சொல்லி சொன்னால் எங்கள்ட நண்பர்கள் கூட்டம் எல்லாம் அப்படியே இருக்கணும். இதான் அந்த வீடு, இதுதான் நாங்கள் வந்த வீடு. சின்ன ஒரு வீடு தான் என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே இருக்கும். அதுவும் வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ அந்த ஓட்டு வீடு வந்து வைக்கே அவ்வளோ தூரம் நல்லம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கணும் பாருங்கள் அப்பாவி கூட்டங்கள் மாதிரி. இப்போ நாங்கள் நாலு கேர்ள்ஸ் வந்து நாங்கள் மிச்சாக்கள் எல்லாருமே வர்றதுக்காக பார்த்துக்கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே டிஸ்கஷன் நடக்குது. என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று சொல்லி பலத்த ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்குது. ஆக மொத்தத்தில் ஒன்றுமே செய்ய மாட்டேனும் சமைக்க போகிறதுமே இவே இல்லை. இன்னும் ஒரு அண்ணா தானே, அதாவது எங்களோட படித்த ஒரு ஃப்ரெண்டிட ஒரு அண்ணா ஒரு ஆள் தான் சமைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்கிற மூன்று பொம்பளை பிள்ளைகளுமே வேஸ்ட்டு தானே. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சமையல் தெரியும், இவைக்கு சுத்தமாக தெரியாது. நான் ஏதோ ரொம்ப பொம்புள்ள நான் சமைக்கிறேன் அப்போ இவோ குடும்ப பொம்பளை. இவ எல்லாம் என்ன அவள் குடும்ப குத்து விளக்கு. சரி எல்லா குத்து விளக்கும் என்னென்ன செய்ய போயினோம்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். சமைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கி கொண்டு வந்துட்டினம். இப்போ என்னென்ன திங்ஸ் என்னென்ன சமைக்க போறோம்ன்றதான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து மெட்ட டீமுமே வந்து கொண்டிருக்குது. எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு சமையல் உண்டை வந்து செய்ய போறோம். அது எப்படி வர்றதுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் சமைக்கல உண்மையில யார் சமைக்க போறோம்டா? இவர் தான் வந்து அந்த சமையல் ஜாம்பவான். அண்ணா பிரியாணி அல்ல, ஓகே தம் பிரியாணி. தம் பிரியாணி தான் போட போறோம். எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. ஓகே மரக்கறி எல்லாம் வெட்டி தொடங்குவோம். ஓகே மரக்கறி வெட்டுறதை பற்றியும் கொண்ட கருத்து என்ன? கருத்து என்னதான் சொல்லுங்க. நோ மோ கமெண்ட்ஸ். அண்ணா புது பிளேட் எடுத்துருக்கிறாரு. வெங்காயத்தை எப்படி வெட்டுறாங்க? வெங்காயம் மாதிரி அஞ்சரைப்பட்டி. இது என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல தெரியுமா என்ன? இதுல ஏதாவது ஒன்று பேரை சொல்லு பாப்போம். இது உள்ளி. எது உள்ளி? ஓகே இது உள்ளி. இது மிளகு. மிளகு சூப்பர். இது என்ன இருக்கும்? இது தெரியாது உனக்கு? வெந்தயம். நீங்க கல்யாணம் கட்டிட்டீங்களா? என்ன குடும்ப தலைவி என்ன? அதுங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க என்ன? எனக்கு எல்லாம் தெரியும் தெரியுமா? இது பெருஞ்சீரகம், இது முளகு, இது சீரகம், இது வெந்தயம், இது கடுகு, இது மஞ்சள், இது கெடாம். எனக்கு அம்மா எல்லாம் சொல்லி தந்தான் பழத்தவன்.
அனுபவ பகிர்வு பகிருங்கோ. இப்ப இவாப நாங்க வந்து முதல் மணி வருவா அங்கேயே ஒரு ஆரம்பம் உங்களுக்கு. அதுக்கு பிறகு இன்டர்ன்ஷிப்புக்கெல்லாம் நாங்க ஒண்டா போனாங்க, இருந்து நாங்க ஒரு 10-15 நாள் இருந்து நாங்க 21 நாள் இருந்து நாங்க ஒரு வித்தியாசமான அனுபவம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாது எங்களுக்கு. எனக்கு அவள்தான், அவளுக்கு நான் தான் போது யாரையும் தெரியாது. ஒரு நாள் சம்பல் செய்து நாங்களே சம்பளே பெரிய சமையல் ஒரு நாள் சம்பல் ஒன்று செய்து போட்டு கொஞ்சம் மிஞ்சி போச்சு. அப்ப என்னண்டா சம்பளம் கூட கொட்ட கூடாண்டு சமையல் ஜாம்புவான் அப்படி கடை கடை கடந்து மிரக்கறி எல்லாத்தையுமே வெட்டி தருகிறேன். இன்னைக்கு அண்ணா வந்து சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல வந்து பிரியாணி போட்டு தாரணும் என்னடா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா அண்ணாக்கு பிரியாணி போடுறது இல்லைடா பாருங்க. பாதமண்டா அரிசி ரெடி பண்ணி வச்சாச்சு, அங்கால சிக்கன் எல்லாம் போட்டு ரெடி ஆச்சு. அண்ணா இது என்ன போடுறீங்க? சிக்கன் சூப். அதே என்ன அரிசிக்கு போடுறீங்க? அரிசிக்கு போடுறீங்க? சரி இப்ப எல்லாம் அதுக்குள்ளதான் நீ போட்டு மிக்ஸ் ஆக போதே. என்ன பிரியாணிக்காக அப்படி எல்லாம் ரெடி ஆகுது, நீ சமைக்கக்குள்ள பாப்போம். சமைக்கிறதுக்கு சட்டி வச்சிட்டோம், இனி சமைக்க போறோம். நெய் ஊத்துவோம். மங்களகரமா நெய்யில இருந்து ஆரம்பிப்போம். அண்ணா ஃபுல்லா ஊத்தவா?
அரவாசி தொட்டா வீடியோ எடுக்கலாம். காணும் காணும் பத்து மணிக்கு வந்து நின்டாக்கல மாதிரி புதுக்கேந்த எடுக்கிற சமயம் நக்கீரகம் பெருஞ்சீரகம் கடுகு வம்பையில் கருவேப்பில கருவேப்பட்டை அண்ணா என்ன இது இஞ்சி வெள்ளப்பூடு மிளகு ஓகே எல்லாமே போட்டு வதக்கினதுக்கு பிறகு அடுத்த கட்டமா சிக்கனை போட்டு நல்லா அதோட வந்து கிளறி விடணும். அப்படி கிளறி விட்டது மாத்திரம் இல்லாம அதுல வந்து தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து விட்டவன் சொல்லி சொன்னாத்த பதத்துல வரும். தண்ணி நிக்குது அவிய இல்லையண்டு ஆளாளுக்கு ஓபன் சொல்லினம் என்னது அவிய இருக்காம் கொஞ்சம் அவிய இருந்தா சரிதானப்பா இப்பதான் டேஸ்ட் பண்ணுவதில் புலி எங்க 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 இப்ப என்ன பிரியாணி ரெடி ஆயிட்டா பிரியாணி கொஞ்சம் சோறு வேக வேணுமா இறக்கி போட்டு வெயிட் பண்றோம் வாழையில போட்டு எல்லாரும் சாப்பிடுறதுக்காக இடம் பிடிச்சிட்டீங்க இடம் பிடிச்சிட்டீங்க என்ன பிரியாணி இதெல்லாம் இதெல்லாம் தவறான செயற்பாடு நான் காடும் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டது எல்லாம் பாத்துருப்பீங்க. இப்ப வந்து நேரம் 5 மணி ஆகுது. நாங்க இனி வீட்டை வலிக்கிட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இதை மாதிரி சாப்பிடுற வீடியோக்கள் போடலாம். நீங்களும் அதை பாக்கலாம்னு சொல்லிக்கொண்டு நாங்க இப்ப வீட்டை கிளம்ப போறோம். நன்றி உறவுகளை நன்றி சொல்லிவிடு. நன்றி 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 சொல்லுங்க. எங்கட பிரியாணி எங்கட செஃப் எங்கட நன்றி பாய்.